சாமி எப்போ அதோட முழு உருவத்தை காட்டும் நிகழ்வு வச்சு நான் சொல்ல ஆசைப்பட்றேங்க. நம்ம சொல்லுவோம், தெய்வத்தை போய் நான் நாளும் வணங்குறேன், ஆனால் என் சாமி எனக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டுது. என் சாமியோட ரூபம் எப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு இத்தனை தெய்வங்கள் இருக்குது, அத்தனை தெய்வங்களில் ஒரு தெய்வங்கள் கூட எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல அப்படின்னு நாம் நினப்போம். இதில் ஒரு அன்பர் இருக்கார், தெய்வத்தின் மேலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கல்லுன்னு நினச்சா அது கல் தான், கடவுள்னு நினச்சா தான் அது கடவுள். அப்போ தெய்வத்தின் மேலே முழு நம்பிக்கையோடு தன்னுடைய முன்னோர்கள் செய்த ஒரு சில பிழைகளை மறந்து தவிர்த்து நாம் அந்த தெய்வத்தை கொண்டு செலுத்தணும், வழி நடத்தணும் அப்படின்னு ரொம்ப துடியாக அந்த தெய்வத்தை ஒரு தாய் உள்ளம் கொண்டது போல் நேசித்து அந்த தெய்வத்தை வணங்கி வர்றார். அப்போ அவர் எவ்வளவோ அந்த இடத்துல முயற்சிகள் பண்ணாலும் அந்த தெய்வம் வந்து ஆரம்ப காலகட்டங்களில் அந்த தெய்வம் நான் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு காட்டி கொடுக்கல, அவருக்கு தெரியல. அவரும் போகிறாரு வணங்குறாரு, ஆனால் இருந்தாலும் ஏங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அந்த விஷயத்தில் வந்து ஒரு 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 பலாபலன் எனக்கு கிடைக்கணும்ல. இப்போ நான் போகிறேன், என் பிள்ளைய நான் அள்ளி அணைக்கினேன், அள்ளி கொஞ்சினேன் அப்படின்னா அந்த பாசத்தை நான் உணரணும். அதே மாதிரி தான் நான் போகிறேன், என் சாமியை வணங்குறேன்னா அந்த தெய்வ சக்தியை நான் உணரணும். அப்போ அது மாதிரி அந்த ஆரம்ப காலகட்டங்களில் கிடைக்கல. அதனால் என்ன பண்ணுறாரு, இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுக்கிறார். எது போன்ற முடிவு, நம்ம சாமியை எப்படியாவது நம்ம பார்த்துடணும், நம்ம சாமி நமக்கு எப்படியாவது காட்சி கொடுத்துடணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு 21 நாட்கள் விரதம் கடைபிடிக்கிறார். நான் அன்பர்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தெய்வத்தை அடைய, தெய்வத்தை உணர, தெய்வத்தை முழுமையாக நான் தன்னை பார்க்க, நாம் தெய்வத்தை பார்க்க ஒரு மிகச்சிறந்த கருவி ஆயுதமானது நாம் கடைபிடிக்கிற விரதம். அந்த விரத முறை தான் எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கும் என் சாமிக்கும் இருக்கிற அந்த இடைவெளி, அந்த தூரத்தை குறைச்சி எங்களை நெருக்கமாக்கும். அந்த பக்தி, நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கை, உள்ளன்போடு செலுத்துகிற அன்பு. இப்போ என்ன பண்ணுறாரு, 21 நாள் அந்த அம்மாவை நினச்சி விரதம் பிடிக்கிறாரு. அவரால் முடிஞ்சதை செய்கிறாரு, அந்த எல்லையை நல்லா சுத்தப்படுத்துகிறாரு. தெய்வம் இருக்கிற எல்லையை எப்படி சொல்கிறதுன்னா, ரொம்ப அழகாக அவரால் முடிஞ்சதை செஞ்சு அந்த தெய்வ எல்லையை ரொம்ப அழகாக வைக்கிறாரு. 21 நாள் விரதம் பிடிச்சிட்டு இந்த எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே வர, கரெக்டாக சரியாக 18 நாள் முடிய அவருக்கு ஒரு அழகான ஒரு கனவு வருது. எப்படி கனவு, அவருடைய தெய்வம், அவருடைய யாரை வேண்டும், யாரை உணர வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் என்று துடியாக கடுமையாக கடுமையாக விரதம் இருந்து வந்தாரோ அந்த தெய்வம் காட்சி கொடுக்குது. எப்படி காட்சி கொடுக்குதுன்னு பாருங்கள், அவருடைய எல்லை, அவருடைய அந்த இருப்பிடம், அவருடைய அந்த 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 தெய்வம் இருக்கிற இருப்பிடத்தில் நாகமாக, நாகம் இருக்குன்னா அந்த நாகத்தோடு மட்டும் இல்லை, நாகத்தை சுற்றி 4 குட்டிகள் இருக்குது, 4 குட்டிகள் இருக்குது, 4 குட்டிகளோட அந்த பாம்பானது அந்த நாகத்தோட சட்டை இருக்குது பார்த்தீங்களா, சட்டையோட அந்த இடத்துல இருக்குது. இவர் வந்து அந்த எல்லைக்கு போகிறார், அவருக்கு கனவு தெரியுதுங்க, நாகம் இருக்கே அப்படின்னு அந்த நாகத்தை அந்த இடத்துலேருந்து வெளியே போ அப்படிங்கிற மாதிரி அந்த நாகத்தை துரத்த அந்த இடத்துல ஒரு சில முயற்சி செய்கிறாரு. அப்போ அவருக்கு இன்னும் அவருக்கு தெரியலை வந்தது யார் அப்படிங்கிறது அவருக்கு புரியலை. இருந்தாலும் எவரால் முடிஞ்ச முயற்சியை சொல்லி அதை அந்த துரத்தை பார்க்குறாரு. அது நான் போக மாட்டேன், என்னுடைய இடம் இது தான், என்னுடைய இருப்பிடம் இது தான் அப்படின்னு அது கொஞ்சம் கூட அச்சப்படாமல் தன்னுடைய அந்த குட்டிகளோட அந்த இருப்பு அந்த இருப்பிடத்தில் அந்த சாட்டை அந்த அதை சட்டையோடு அந்த நாகத்தோட சட்டையோடு அந்த இடத்துல விட்டு நகர மாட்டுது. ஆனால் அந்த அந்த நாகமானது அவர் அச்சுறுத்தலை, இருந்தாலும் அவர் விடலை. இருந்தாலும் மேலே ஏறி அந்த நாகத்தை எப்படியாவது வெளியே அனுப்பிச்சிடணும், துரத்திடணும்னுங்கிற ஒரு முயற்சியை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஆனாலும் அந்த நாகமானது அவரை விட்டு விலகலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அதை முடிஞ்சு அடுத்த கணத்தில் பார்க்குறாரு, நல்ல ஒரு கருப்பு குதிரை, கருப்பு குதிரை, யார் அந்த இடத்துல காவல் தெய்வமாக நிற்கிற ஒரு தெய்வத்தோட வாகனம் கருப்பு குதிரை. எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த எல்லைக்கு பக்கத்தில் அந்த இருப்பிடத்தின் பக்கத்தில் காவலாக நிற்குது. காவலாக நிற்குதுன்னா உள்ளே வர்றதுக்கு ரொம்ப வேகமாக, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக, ஒரு குழந்தை எப்படி வேகமாக தாயை நோக்கி ஓடி வரும் அதே மாதிரி ரொம்ப அழகாக அந்த இடத்துல நிற்குது கருப்பு குதிரை. அப்போ அதை அவர் அப்போ அதையும் அவர் பார்த்துட்டு அதையும் அவர் அந்த இடத்துல போ துரத்து அப்படின்னு அங்கே துரத்த முயற்சி பண்ணார், அது அந்த இடத்துல போகலை. இது இவருக்கு அந்த கனவு.
அப்போ அவருக்கு அந்த கனவுக்கு விளக்கம் புரியலை. அப்போ கனவு தெரிஞ்ச உடனே, முடிஞ்ச உடனே, அவர் எழுந்த உடனே அவருக்கு என்ன நமக்கு இப்படி தெரியுதே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு சில மணித்துளிகள் நேரம் கழித்து அவருக்கு புரிய வருகிறது, அந்த இடத்துல இருந்தது நம்மளுடைய சாமி, நாம் பிடிச்ச விரதத்துக்கு நான் இருக்கேன்டா அப்படின்னு உறுதி செய்ய, என் தெய்வம் என்னை பார்க்க, என்கிட்ட காட்ட, என்னை உணர வைக்க, என்னை பார்க்க வந்திருக்கையா, அந்த தெய்வத்தை போய் நான் வந்து துரத்த முயற்சி பண்ணனே அப்படின்னு மனம் வருந்துறாரு, வேதனைப்படுறாரு. அப்போ அந்த இடத்துல அன்பர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அந்த தெய்வம் காட்டி கொடுக்குது. இப்படி அது வந்து அது அந்த தெய்வத்தோட இருப்பிடம், அந்த எல்லை, அந்த எல்லையில் தான் தெய்வத்தை உணரணும்னு அவர் அரும்பாடுபட்டார். அது வந்து துரத்தி நான் போக மாட்டேன், இது என்னுடைய இருப்பிடம் என்கிறத அந்த நாகம் அந்த இடத்துல உறுதி பண்ணுச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அந்த சட்டை, நாகம் எந்த இடத்தில் இருப்பிடமாக அங்கே இருக்கின்றதோ அந்த இடத்துல அந்த நாகத்தோட சட்டை இருக்குது. அப்போ அந்த சட்டை இருக்கிறத வச்சு, இது என்னுடைய இருப்பிடம், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு உனக்கு நான் காட்டுறேன்டா மகனே அப்படின்னு அந்த சட்டையையும் இந்த நாகத்தோட சட்டையை வச்சு அந்த இடத்துல காட்சி கொடுத்து உறுதி கொடுத்துருக்கு அவருக்கு. அதே சமயம் அதனுடைய குட்டிகள், நான் மட்டும் இல்லை, இங்கே நான் மட்டும் இல்லை, ஒரு சில என்னுடைய பிள்ளைகளும், என்னுடைய குட்டிகளும் இங்கே இருக்கோம். அப்போ இந்த குலதெய்வ எல்லையில் இதை வந்து ஒரு குடும்பமாக நாங்கள் இத்தனை தெய்வங்களாக, இத்தனை உயிர்களாக இங்கே இருந்து உன்னை நான் காத்து நிற்கிறோங்கிறது காட்டுறதுக்காக அந்த இடத்துல குட்டிகளோட தரிசனமும் அவருக்கு கிடைச்சிருக்கு. இதை விட அந்த எல்லையினோட காவக்காரனாக ஒருத்தர் யார், கருப்பு குதிரை, பார்க்கவே அவ்வளவு அழகாக அவனுடைய கால்கள் இருந்து அவனோட அதனுடைய அந்த குதிரையின் பார்வைகள், அதனுடைய தேகங்கள், அதனுடைய வடிவமைப்பை பார்க்கும்போதேவும் அந்த எல்லையோட காவக்காரனாக அந்த குதிரை ரொம்ப அழகாக இது யா எதுக்கு அவருக்கு தெரிஞ்சுன்னா, அவர் பிடிச்ச அந்த 18 நாள் விரதம், அந்த 21 நாள் விரதத்தில் அந்த 18 நாள் விரதத்தோட பலாபலன் வேற என்ன வேணும் அவருக்கு, இதுக்கு தானே அரும்பாடு பட்டார். முன்னோர்கள் யாருக்குமே இந்த இந்த ஒரு அழகான ஒரு பலன், இந்த ஒரு அழகான ஒரு காட்சி, தான் தெய்வத்தை பார்க்குற காட்சி, தன்னுடைய குலதெய்வத்தை உணர்ற பார்க்குற, நம்மளுடைய சாமி இதுதாங்கிற உணர்றது யாருக்குமே கிடைக்காதது இவர் கிடைச்சிருச்சு. வேற என்னங்க வேணும், வேற என்ன வேணும், அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு தெய்வத்தை, தெய்வ சக்தியவே அவர் பார்த்துட்டாரு, உணர்ந்துட்டார். இனி என்னங்க, அந்த எல்லை அழகா, என் சாமி தாண்டா சாமி, இனி இந்த எல்லையில் அந்த தெய்வம் இனி வழிநடத்த ஆரம்பிச்சிடான். ஒரு ஒரு எல்லையில் ஒரு தெய்வ சக்தி குடிகொண்டு பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அந்த தெய்வம் அந்த இடத்துல அரசாள ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த அரசாங்கம், அந்த அரசாளும் அந்த இது வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த எல்லையை போய் யாரெல்லாம் வணங்குறாங்களோ எல்லாத்தையும் காத்து நிற்கும். பிரச்சனைன்னு போய் அந்த இடத்துல கொட்டி தீக்குறவங்களுக்கு அமுத சுரபியா, அச்சய பாத்திரமா, பிரச்சனைகளை தான் வாங்கி நல்ல ஒரு அழகான ஒரு அருளாசியை கொடுத்து நிற்கிற ஒரு தெய்வ சக்தியாக அந்த எல்லாம் மாறும். அப்போ இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தெய்வத்தை நாம் உணரணும், உங்கள் சாமியை நீங்கள் உணரணும் அப்படின்னா, நீங்கள் கடைப்பிடிக்கும் விரதம், உள்ளன்போடு நீங்கள் செலுத்தும் அந்த காணிக்கை, அதே சமயம் எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, யார் எப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையும், உங்கள் சாமி மேலே வைக்கிற நம்பிக்கையும், உங்களுடைய தெய்வத்துக்கும் உங்களுக்கும் இருக்கும் இடைவெளியை குறைக்கும், தடைகளை உடைக்கும், அனைத்து பிரச்சனைகளையும் சிதறச் செய்து உங்களுடைய தெய்வத்தோடின் முகத்தை உங்களுக்கு காட்டும். நீங்கள் சாமியை பார்க்க முடியும், பேச முடியும், உணர முடியும், இதுதான் என் தெய்வம்னு நாம் புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக இந்த பதிவு. இக்கணத்தில் அந்த எல்லையை ரொம்ப அழகாக படிவமைச்ச, அந்த எல்லையின் அந்த சக்தியை அழகாக உருவேற்றம் பண்ணி, அந்த தெய்வத்தின் அந்த நாகங்களின், அதே சமயம் அந்த காவக்கார அம்சன், அந்த குதிரையின், அந்த தெய்வங்களை பரிபூரணமாக வணங்குறேன். அந்த அன்பரையன், எல்லாமே என் சாமி தான், கள்ளமில்லாமல் மனசில் எந்த ஒரு எப்படி சொல்கிறதுனா நிறைய குறை இல்லாமல் எல்லாம் என் சாமி தான், அவரால் முடிஞ்சது செஞ்சு எல்லா மக்களையும் ஒன்றிணைச்ச அவருடைய அந்த அவருடைய அந்த சிறந்த செயல் பாராட்டுக்குரியது. அவரையும் இக்கணத்தில் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் வணங்கி, நன்றி வணக்கம், மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.